Right. எல்லாரும் எக்ஸாமுக்கு போறீங்க? எப்படி சார் எக்ஸாம் போறப்ப போகணும்? எல்லாம் ஸ்கூல் லெவல் வந்த மாதிரி தான். ஒரு தடவை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எக்ஸாம் வந்து பெரிய ஆகா ஓகோன்னு நினைக்க கூடாது. ஃபஸ்ட்டு நினச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஆகோ ஓகோன்னு நினைக்கக்கூடாது, கேஷுவலாக போகிற மாதிரி போகணும். ஆ, கேஷுவலான ஓவர் லெத்தாரிஜிக்காக போகக்கூடாது, கரெக்டாக. ஆ ஆமாம். அப்போ ரொம்ப பயமும் இருக்கக்கூடாது, ரொம்ப லெத்தாரிஜிக்காகவும் இருக்கக்கூடாது, சரியா? அப்போ ஸ்டேபிளாக இருக்கணும். யார் ஸ்டேபிளாக இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஐயோ எக்ஸாம் அது பயங்கரமாக ஆகா ஓகோன்னு நினச்சிங்கன்னா நிறையா தப்பு பண்ணுவோம், தெரிஞ்சதெல்லாம் விட்டுட்டு வந்துடுவோம். அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை படிச்சிருக்கோமான்னு பார்க்கக்கூடாது. அந்த கொஸ்டின் என்ன சொல்ல வரான், எது ஆன்சர் வரும் அப்படின்னு யோசிக்கணும். இந்த கொஸ்டின் நான் எங்கேயுமே பார்க்கல இது வரைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டின்லாம் விட்டு வந்துடுவீங்க. ஸோ என்ன கேள்வி கேட்க வரான்னு புரிஞ்சுக்கிட்டு எது வரலாம் ஆன்சர் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணும். அப்படி தான் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கொஸ்டின் என்ன ஆன்சர் கொடுத்து மனப்பாடம் பண்ண வைக்கலை, அதனால் நீங்கள் அந்த ஆங்கிளில் பார்க்கவே கூடாது. என்னது இந்த கொஸ்டின் நான் இது வரைக்கும் பார்க்கலையே அப்படின்னு பார்க்கக்கூடாது. இந்த கொஸ்டின் என்ன கேள்வி கேட்குறான், கொஸ்டின் புரிஞ்சிருச்சு அப்படின்னாவே கட்டாயம் உங்களுக்கு ஆன்சர் எதுன்னு தெரிஞ்சிடும். இந்த நாளில் எது வராது, ஒன்று பார்த்தோன்னே எது வரும்னு யோசிக்கலாம் ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் வந்துட்டு நமக்கு ஆன்சர் தெரில, ஆனால் ஒரு மூணு ஆப்ஷன் என்னவா இருக்குது, இது மூணு இங்கே வராது, இது அங்கல்ல வரும், இது அங்கல்ல வரும்னு அடிச்சிட்டிங்கன்னா அப்போ இதுதான் ஆன்சர்னு போடணும். இதெல்லாம் மெத்தட், சரியா? ரைட்டு. எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்காங்க? 8:30 மணிக்கு அங்கே ரிப்போர்ட்டு, அங்கே போய் செக் பண்ணிலாம் உள்ளே விடுவாங்க. அங்கே உங்களுக்கு ஹாலுக்கு வரவங்க எல்லாமே போலீஸ்காரங்களாக தான் இருப்பாங்க, சரியா? அதில் போலீஸ்காரங்க மட்டும் இல்லை, டீச்சரோட கேரக்டராக தான் எல்லாம் மனுஷியல் தானே. அவங்க கரெக்டாக அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுருந்தாங்கன்னா அவங்கள டென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் அவங்களும் பயந்துக்கிட்டு உங்களையும் டென்ஷன் பண்ணி விடுவாங்க. சூப்பர்வைசர் வராங்கள அவங்க லேட்டாக கொடுப்பாங்க, கொடுத்தா கொடுத்துட்டு போகிறாங்க கொஸ்டின் பேப்பர். நீங்கள் கூலாக தான் இருக்கணும். ஆ, இப்போது 10 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும், நீங்கள் ஓப்பன் பண்ணணும் 10 மணிக்கு. 10:00 12:30யா? 12:00. அதே மாதிரி மதியம் 3:30 5 மணி, அப்போ 1:30 தான், 5:10, அதான் 1:30. 10 நிமிஷத்தை விட்டுருங்க. ஆ, அது மாதிரி கூலாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். மைண்ட் ஸ்டேபிளாக இருக்கணும், அவன் என்ன பண்ணாலும் கூலாக இருக்கணும். அப்போ தான் மேக்ஸிமம் அங்கே நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நல்லதாக கரெக்டாக புரியுதா? ஒரு சிலர் அதான் சொல்கிறல்ல, வேணும்னே திட்டுவார் ஒருத்தர் சூப்பர்வைசர் எல்லாம், அந்த மாதிரி திட்டும். அது ஏதாவது டென்ஷனில் வந்திருக்கும், அதெல்லாம் அது லேட்டாக வந்திருக்கும், உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணும். ஏதா இருந்தாலும் நம்ம கல் மாறக்கணும், அசரவே கூடாது. டென்ஷன் அனிங்கன்னா என்னாகும், தெரிஞ்ச கொஸ்டின்லாம் விட்டுட்டு வந்துடுவீங்க. நிறைய பேர் ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டு இருப்பான், அவன் ஃபெயில் ஆகிறது காரணமே தெரிஞ்ச கொஸ்டினை தப்படிச்சுட்டு வருவான். கேட்டால் நேரம் பத்தலை சார், ஏதாவது ஒரு ஷாக்கு சொல்லுவான். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், புரியுதா? இப்போ எத்தனை கொஸ்டின் இருக்குது மொத்தம்? அதேமாரி ரெண்டு பேப்பரா, தமிழ் பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு வந்து அது பாஸ் ஆனால் போதும், மினிமம் மார்க் எடுத்தால் போதும், அது ரேங்கிங்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. மினிமம் எவ்வளோ மார்க் எடுக்கணுன்றான், 40. 100 கொஸ்டின்னா 40 அடிச்சிங்கன்னா போதும். அப்போ எல்லா கொஸ்டின் அடிக்கணும்ல, எப்படி சார் இதுக்கு ஆன்சர் பண்ணணும்? படிக்கிறீங்க, எது நல்லா தெரியுதோ அதை மட்டும் அடிச்சுட்டே போங்க. 40 தாண்டிடும் சாலிடாக, யார் வேணாலும். அதாவது நம்ம தமிழ் படிச்சிருக்கீங்களா, புரிஞ்சு படிச்சாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் அடிச்சிடலாம், போதும், அவ்வளோதான். அதுக்கு மேலே கூட ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு மேலே எதுவுமே தெரில சார், 40 தாண்டிடுச்சு, ஓகே, அப்படியே விட்டுட்டு வந்தாலும் நோ ப்ராப்ளம். ஏன்னா இதில் நீங்கள் அடித்ததில் ஒரு 4-5 தப்பு போகலாம், அதனால் திரும்ப ட்ரை பண்ணணும். அப்போ ஒரு 50 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, மிச்சம் 50 சும்மா இருக்குது அப்படின்னாக்கா என்ன பண்ணுவீங்க? அப்போ தெரியல, சுத்தமாக எனக்கு தெரில, என்ன பண்ணுவீங்க? விட்டுட்டு வந்துடுவீங்களா? இங்கி பிங்கி பாங்கியும் போடக்கூடாது. ஆ, கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள், இதுக்கு இதாண்டா வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா அதில் ஒரு 10-20 கொஸ்டின் மாட்டோம், போட்டுருங்க. இதில் 50-50 சான்ஸ், கொஸ்டினை புரிஞ்சுட்டு ஆன்சர் போட ட்ரை பண்ணணும். எல்லாத்துக்கும் அப்படி தான் ட்ரை பண்ணணும், அந்த மாதிரி 50-50 மாட்டிக்கும். 20 கொஸ்டின் மிச்சம், 30 கொஸ்டினா 30 கொஸ்டினுக்கு
ஏ போட்டா ஏ தான் போடணும், அல்லது பி போட்டா பி போடுங்க, அல்லது சி போட்டா சி போடுங்க, இல்லை டி, ஏதாவது ஒன்று மட்டும் எல்லாத்துக்கும் 30க்கும் அதையே போடணும். போட்டீங்க அப்படின்னாக்கா அந்த அந்த இதில் ஏவா பியா சியான்னு எதை சார் சூஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா, இது வரைக்கும் 70 கொஸ்டின் போட்டிருக்கீங்களே, அந்த 70ல் எது அதிகமாக வருதுன்னு பாருங்கள். ஏ பி டி அதிகமாக இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் சியை போட்டிருக்கணும். அந்த 30ல் குறைஞ்சது 8 கொஸ்டின் மாட்டிக்கும், நமக்கு தெரியாது 8 கொஸ்டின். 8 கொஸ்டின் பெரிய விஷயமா சார், ஒரு கொஸ்டின் அரை மார்க்கில் ஃபெயில் ஆனவங்களாம் இருக்கா, ஃபெயில் ஆக மாட்டீங்க, எல்லோரும் பாஸ் ஆகிடுவீங்க, ஏன்னா வேலை கிடைக்காது. சரியா, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கேயும் இங்கேயும் பாட்டிங் போடணுன்னா ஒன்று அதை போடுவீங்க, ஒன்று இதை போடுவீங்க, நீங்கள் ஏ போடுற இடத்துல பி ஆன்சராக இருக்குது, பி போடுற இடத்துல ஏ ஆன்சராக இருக்குது, போயிடும். எல்லாத்தையும் ஒன்றையே போட்டிங்கன்னா கட்டாயம் 4ல், அங்கே 100 கொஸ்டின் இருக்குன்னா இதில் 25 கொஸ்டின் இருக்கும், இதில் 25 கொஸ்டின் இருக்கும், இதில் 25, இதில் 25. அப்போ எது நீங்கள் ஆன்சர் பண்ணதில் எது கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் மேக்ஸிமம் எதுவும் இருக்கும், அதுவாக தான் இருக்கும். இப்போ டி கம்மியாக இருந்தால் எல்லாத்தையும் டி அடிக்கணும். அது மாதிரி கால்குலேட் பண்ண டைம் எடுத்துக்கணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், அங்கே போய் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. அந்த ஸ்கூலில் மாதிரி இப்படி இங்கே பேனாக எடுத்துக்கிட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ரெண்டு பேனாக எடுத்துகிட்டு போனாங்க, பால் பாயிண்ட் பென்னு நல்லா பட்டையாக பட்டையாக இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறத எடுத்துகிட்டு போகாதீங்க, ஒன்றும் ஓட்டை விழுந்துடும். ரெண்டாவது ஷார்ப்பாக இருந்ததுன்னா நீ என்ன பண்ண, அந்த வட்டம் ஃபுல்லாக நீங்கள் ஷேர்ட் பண்ணணும். இப்போ நான் இப்படி வச்சுருக்கேன், அதே வட்டம் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன், சைஸை பெருசு பண்ணிக்கிட்டேன். அப்போ என்ன பண்ணிடலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, பண்ணலாமா? அதுக்கு நீ இவ்வளோ பட்டையெல்லாம் கிடைக்காது, சும்மா சொல்கிறேன். அப்போ டைம் மிச்சமாகும் அதெல்லாம். அப்புறம் அது புள்ளி வச்சுக்கிறேன் சார், அப்புறம் வந்து ஷேர் பண்ணுறேன் சார், அதெல்லாம் நான் உங்கள் விருப்பம். பார்த்துட்டு ஆன்சர் அதேமாரி என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இந்த தப்பு நிறைய பேர் பண்ணுவீங்க. அஞ்சாவது கொஸ்டின்னா, அஞ்சாவது கொஸ்டின் அங்கே பார்த்துட்டீங்க, அஞ்சாவது கொஸ்டின் இங்கே கரெக்டாக அதுக்கு நேராக பார்த்து ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு வேணால் ஓரளவுக்கு ஷேர் பண்ணிட்டு கூட போயிருங்க, அப்புறமேலாம் கடைசியில் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள், டைம் மிச்சமாகுங்க. அதில் ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு ஷேர் பண்ணிங்க, கரெக்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். தப்பாயிரும்னு நினச்சிட்டு பண்ணிங்கன்னா தப்பாயிரும். நீங்கள் பட்டில் கேஷுவலாக என்ன பண்ணுங்கள், அஞ்சாவது கொஸ்டின் பார்க்குறேன் அதுப்பா, இது தப்பே நடக்காது, சரியா? பார்த்துங்க, கேஷுவலாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆ, குழந்தை தனமாக இருந்தீங்கன்னா போதும், ஓவராக யோசிச்சிங்கன்னா தப்பு பண்ணிட்டு வருவீங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஃபேக்ட் கொஸ்டின் வருது, படித்தவொடனே இதான ஆன்சர் வரும்னு தோணுது, எதையும் எலிமினேட் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. இப்போ இது இப்போ புவி நாள் என்றைக்கு கடைபிடிக்கப்படுது அப்படின்னு படிக்கும், அப்போ 4 டேட் இருக்கும், 4 ஏதாவது ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கு, டக்குன்னு இதுதான் நாள்னு சொல்லுவோம், அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா அதை மாற்றாதீங்க திரும்ப, அதுவாக தான் இருக்கும். ஃபேக்ட் கொஸ்டின்லாம் கான்செப்ட் கொஸ்டின்லாம் என்ன பண்ணுங்கள், யோசிச்சு, ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் பண்ணணும், திரும்ப மாற்றினீங்கன்னா நீங்கள் மாற்றுறது தப்பாக போயிடும். அந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு, இருக்கா? இல்லை. ஆ, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபேக்ட் கொஸ்டின்லாம் இங்கே படித்த மாதிரி இருக்குது, தெரியலடா டேட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு உங்கள் மூளை என்ன சொல்லுதோ அதுவாக தான் கரெக்டாக இருக்கும், அதனால் டிக் பண்ணிவிட்டு மாற்றாதீங்க, போல்டாக வந்துடுங்க. அதே மாதிரி எலிமினேட் பண்ண தெரியணும். இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது, ஏ பி சிடி, அந்த கொஸ்டினுக்கு ஏ கட்டாயம் ஆன்சர் இல்லை அப்படின்னாக்கா அதை அடிச்சு அடித்தாக்கா அவன் திட்டுவான் சூப்பர்வைசரு, அதனால் என்ன பண்ணுங்கள், லைட்டாக இன்ட்டு மாதிரி தெரியாத மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு சிலர் விட்டுருவாங்க, இதுவும் இல்லை ஆன்சரு, இது ரெண்டு தான் இது. அப்போ திரும்ப கொஸ்டின் படித்து என்ன இங்கே ட்விஸ்ட் இருக்குது, எது இது வராதுன்னு எலிமினேட் பண்ணணும். 4 ஆப்ஷன் வச்சுட்டு ஆன்சர் தெரிஞ்சிங்கன்னா ஆன்சரு தப்பாக போயிடும், கரெக்டாக கொஸ்டின் புரிஞ்சிருப்பீங்க, நல்லா தெரிஞ்சிருக்கும், ஆனால் என்னாகும், தப்பாக ஆன்சர் போட்டுட்டு வந்துடுவீங்க. இதான் எலிமினேஷன் மெத்தட், இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. கன்ஃபார்மாக அடிங்க, இது இது வராது இது வராது, அப்போ இதாண்ட ஆன்சர் அப்படின்னு போடுங்க, யோசிங்க, சரியா? நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிங்கனாக்கா மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் படித்த லெவலுக்கு 50% சிலபஸ் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம், உங்கள் லெவலோடு இருக்கிறவனோட நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணுவீங்க. ஃபுல்லாக முடிச்சிருந்தீங்கனாக்கா ஆமாம், 70க்கு அரை அரை மார்க்கு தான் ஒரு கொஸ்டின் இருக்கு, 140 கொஸ்டின் இருக்கும் எதில், அந்த ஜிகே பேப்பரில். ஆ, 140 கொஸ்டின் எல்லாத்துக்கும் தெரியாது, 140ல் 60 கொஸ்டின் என்னது, சைக்காலஜி. இது இருக்குல்ல, இது உங்கள் நேரத்தெல்லாம் தின்னுப்படும்,
அதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஜிகே டைம் எடுக்காது, டைமிங் கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பேன். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஜிகேலாம் போட்டு வந்துடுங்க, அது ஈஸியாக டைம் முடிஞ்சிடும். ஜிகே அட்டன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 10 செகண்டு 20 செகண்ட், அவ்வளோதான். அதில் ஒவ்வொன்றிலையும் 40 செகண்டு நமக்கு மிச்சமாகும், சேமித்து வச்சுக்கலாம். அதெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப வளவலன்னு இழுத்துட்டு இருக்கக்கூடாது. தெரிஞ்சதெல்லாம் அடிச்சிருங்க, தெரியாத ஜட்ஜ்மெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் உள்ளதை ஒரே அந்த ஏபிசிடி சொன்னாலும் அந்த மெத்தடில் போட்டு வந்துடணும், அவங்க தான் சக்ஸஸ் பண்ண முடியும், போட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இங்கே வாங்க 60 கொஸ்டின். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஈஸியாக ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிக்கிறீங்க, படித்தவொடனே கிளிக் ஆகுது, இது எனக்கு புரியுது, இது என்னால் ஆன்சர் போட முடியும் அப்படின்னா மட்டும் போடணும். டைரெக்டாக ஆன்சரு டிக் பண்ண முடியுதான்னு பார்க்கணும், நான் பண்ணுவல்ல பார்க்கணும், போட்டுருங்க. வேறு எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை டிக் பண்ண முடியல, அப்போ மட்டும் என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணி பாருங்கள், அதே பக்கத்துலேயே சால்வ் பண்ணுங்கள், சின்னதாக போட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. இல்லை பின்னாடி தான் போய் சால்வ் பண்ணணும், ஒரு சிலர் வந்து சொல்லிகிட்டு இருப்பான், அந்த ஆள் வரப்போ மட்டும் பின்னாடி திட்டு போகிற மாதிரி திருப்பிக்கோங்க, போய் சால்வ் பண்ணிக்கோங்க. எல்லா கொஸ்டினும் பின்னாடி போனீங்கன்னா நான் தப்பு பண்ணிடுவோம், டைம் வேஸ்ட்டு தப்பு பண்ணுவோம். அந்த மாதிரி அதான் ஸ்மார்ட் ஒர்க்கு, அதனால் வரப்போ மாற்றினா அவன் ஏதாவது சொல்கிறானா அவனுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கலாம். இல்லை சார் இங்கே தான் போடுவேன் அப்படிலாம் சண்டையெல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் நேரம் தான் வேஸ்ட்டு, உங்கள் லைஃப் தான் வேஸ்ட்டு. அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவர் சம்பளம் வாங்கிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு அவர். சரியா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 லட்சம் பேர்த்து கூட எவ்வளோ பேர் எழுதுகிறானாம்மா, 2 லட்சம் பேர்த்து கூட நான் 500 போஸ்டிங் சண்டை போட்டுட்ருக்குறோம். சரியா, அப்போ அவங்க கூட சண்டை போட்டிங்கன்னா உங்கள் நேரம் வீணாக போயிடும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். என்ன சொன்னப்போ, இந்த 60 கொஸ்டினில் ஈஸியாக உள்ளது எவ்வளோ என்னென்னலாம் இருக்கோ பார்த்தோன்னே புரிஞ்சுதான் அதெல்லாம் போட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதை எடுக்கணும், டைம் இருந்தால். டைம் இல்லை, 40 அடிச்சிட்டிங்க ஈஸியாக உள்ளது, இன்னும் 20 எனக்கு தெரில சார் போடல, கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, டைம் இல்லை, 5 நிமிஷம்தான் இருக்குனாக்கா, 1 நிமிஷம் வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஏதாவது அதில் கொஞ்சம் ஈஸியாக உள்ளதை எடுத்து சால்வ் பண்ணுங்கள். டைம் போகுதுன்ற அந்த ஐயோ போயிடுச்சேன்னு பதறக்கூடாது, போகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கணும். அதான் சொன்னால ஸ்டேபிளாக இருக்கணும் கடைசி வரைக்கும், அதுதான் உங்களை சக்ஸஸ் பண்ணும். புரிஞ்சு, அதேமாதிரி கொஸ்டின் உள்ளே போய் பூந்துக்கக்கூடாது, இந்த கொஸ்டினுக்குள்ளே இப்படினா என்ன அப்படின்னு, கொஸ்டின் இருக்குன்னா என்னப்பா சொல்ல வரான் அப்படின்னு பார்க்கணும் கேஷுவலாக. ஓ இதுதான் சொல்ல வரியா, என்னது இது சதவீத கணக்கா, சதவீதம்னா என்னன்னு கேள்வி கேளுங்க, உங்களுக்கு ரூட்டு கொடுக்கும். இங்கே என்னென்ன கொடுத்துருக்கான், சதவீதத்தில் 3 பாயிண்டா, திஸ் ஈக்குவல் டு திஸ் பை திஸ் அப்படின்னு இருக்கும், தான சதவீதம் அப்படி தான் வரும். இது ரெண்டும் கொடுத்துருக்கான், இது ரெண்டையும் சால்வ் பண்ணு, ஈக்குவேஷனாக மாற்றுங்க, எல்லாத்தையும் படமாக மாற்றுங்க. அந்த ஃபேமிலி ட்ரீலாம் போடுவோம்ல, அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், படமாக மாற்றினீங்கன்னா வந்துடும், ஈஸியாக போடலாம், கேஷுவலாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். டென்ஸ் நானிங்க, எல்லா கொஸ்டின் தெரியும், ஆனால் எல்லாத்தையும் தப்பிடிச்சு தெரியும், சரியா, அது ரொம்ப முக்கியம். அதான் வந்தாமா எங்கள் சார் தான் சொல்லுவார், அவர் என்சிசி, இவர் மிலிட்ரி ஜென்ரலுக்கே அவரை தெரியும், இங்கே ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கும்போது அந்தளவுக்கு அவர் ஃபேமஸ் இந்தியா ஃபுல்லாக. அவர் ஒரு டீம் தமிழ்நாடு டீம் கூப்பிட்டு போனார்னா நாங்கள் தான் ஃபஸ்ட் அடிப்போம், அந்த மாதிரி அவர் தான் சொல்லுவார். நானும் பயந்த சுவா இருந்தேன், அப்போ சின்ன வயசு தானே, டென்ஷனாக இருக்கும், முடியை கட்டி மலையை எடுப்போம், வந்தால் மலை போனால் மயிறு அப்படிங்கிறார். சரியா, கவலையே படக்கூடாது அப்படின்பார், முடிதானே போயிட்டு போ, அதனால் நமக்கு ஏதாவது ஆக போதா, இன்றைக்கி இருந்தால் அதை வெட்ட போகிறோம், அதனால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படின்பார். அது மாதிரி கேஷுவலாக இருக்கணும், சரியா, ரைட். கேஷுவலாக இருக்கணும்னு நினைக்காதீங்க, சும்மா ஏதாவது அர்த்தமாக ஏதாவது அப்படியே டென்ஷனாலும் என்ன பண்ணுங்கள், எக்ஸாம் போகிற வரைக்கும் பாட்டு கிட்டு கேளுங்க, அப்புறம் எதுவும் எடுத்துகிட்டுலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கூட யாராவது கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி என்ன பண்ணுங்கள், பேக்கில் போட்டு கொண்டு போய் அங்கே வச்சுருங்க, அது வரைக்கும் பாட்டு கேளுங்க, மதியம் பாட்டு கேளுங்க, படிக்காதீங்க தயவு செஞ்சு, போய் ஏதாவது நீங்களாம் படம் பாருங்கள், ஏதாவது ஒன்று திடீர்னு கேள்வி வருது அதை மட்டும் வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க, யோசிச்சு பார்த்துட்டு எடுத்து பாருங்கள், மற்றபடி படிக்காதீங்க. படம் பார்த்துட்டு தூங்குங்க நிம்மதியாக, காலையில் சீக்கிரம் எந்திரிங்க, இந்த டென்ஷன் ஏற்றிக்கிட்டுன்னா தூக்கம் வராது, தூக்கம் வரலன்னா நாளைக்கு வந்து உளவியல் கேள்வியெல்லாம் தப்பு தப்பு தான் போட்டு வரீங்க, மூளை வேலை செய்யாது. சரியா, இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அழகாக மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ, எவ்வளோ புரிஞ்சு படிச்சிருக்கீங்களோ மேக்ஸிமம் அடிக்கலாம், நீங்கள் கூட ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் மார்க்காக வரலாம். முழு சிலபஸ் முடித்தவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ஸ்டேட்டில் நம்ம ஸ்டூடெண்ட் தான் ஃபஸ்ட் மார்க்காக வரீங்க, போன தடவை கூட நம்ம ஸ்டூடெண்ட் தான், அது நமக்கு விஷயம் இல்லை, வேலை கிடைச்சா போதும், நல்லா பண்ணுவீங்க.
ஃபஸ்ட் மார்க் வரணும்னு போனீங்கன்னா ஃபஸ்ட் மார்க்லாம் வர முடியாது, சரியா? கேஷுவலாக அட்டன் பண்ணுங்க. இது அதான் சொல்லுவேன், இப்போ நாம சாதாரணமாக நின்றுட்டு அங்கே ஒரு கல் இருக்கும், அதை எடுத்து ஒரு போஸ்ட் மார்க் கல் எடுத்து அடிச்சிங்கன்னா அடிச்சிடலாம். அதே போட்டி வச்சு அதை அடிக்கிறானா, அடிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், எல்லாரும் பார்க்குறாங்களே தோத்துட்டோம்னா போச்சுன்ற பயம், சரியா? டைமிங் கொடுப்பான் டக்கு டக்குன்னு, அதுக்குள்ளே அடிக்கணும். ஐயோ டைம் போயிடுமோ, இதெல்லாம் சேர்ந்தவொன்னா மூளை வேலை செய்யாது. கம்ப்யூட்டர் மாதிரி தான், ரேம் குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், ரேம் ஸ்பேஸு ஸ்லோவாயிடும், தப்பு தப்பாக பண்ணும், எரர் காட்டும், எல்லாமே பண்ணும். அதே மாதிரி தான் நம்ம மூளையை, நம்ம மூளையை பார்த்து தான் கம்ப்யூட்டர் வடிவமைச்சிருக்கான். அதனால் அந்த பயம் ரொம்ப, அதே மாதிரி ஈஸியாக இருக்கும் கொஸ்டின்லாம், அதான் ஸ்டேபிள்னு சொன்னேன். கொஸ்டின்லாம் பார்த்தோன்னே எல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கும், உடனே சந்தோஷமாக ஏறக்கூடாது, பயங்கர சந்தோஷமாக ஏறக்கூடாது. அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நாலு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத கொஸ்டினாக இருக்கும், அப்போ பயப்படக்கூடாது. பின்னாடி நிறைய கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும். அதான் சொன்னேன், ஸ்டேபிள் மைண்ட், ரொம்ப சந்தோஷமாக கூடாது, பயப்படவும் கூடாது, ஆனால் ஜாலியாக போய் எழுதிட்டு வரும், சரியா? சின்ன இதுலேருந்து என்ன அந்த எக்ஸாம் எழுதுனா அந்த பயத்தை உண்டு பண்ணி, நேற்று யாரோ ஈவினிங்கில் ஒரு பொண்ணு யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதிச்சாமா இந்த காலேஜில், யோகஸ்ரீ சார் முத முதல்ல எக்ஸாம் எழுதுறேன்னா அதனால் பயங்கர நடுக்கம் சார், எந்த ஏறுமான, இதுக்கு முன்னாடி செமஸ்டர்ல இல்லை சார், நான் இது வரைக்கும் ஆன்லைனில் எழுதியிருக்காங்க, அதனால் பயம் இல்லை, திரும்ப பயம் வந்துடுச்சு சார் நேரில். அந்த பயம்லாம் இருக்கக்கூடாது, ஜாலியாக புரிஞ்சு படித்தேன், ஜாலியாக போகிறோம் எழுதுகிறோம், தெரிஞ்சதை சொல்கிறோம், வந்துக்கிட்டே இருக்கோம், சரியா? ரைட். அதே மாதிரி இதே வேலையில் நான் வாங்கி ஆகணும், இதே எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னா மிஸ் பண்ணுவீங்க, பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம், மிஸ் பண்ணுவீங்க. நிறைய சான்ஸ் இருக்குது, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, சரியா? அதான் ஸ்டேபிள் மைண்ட், ரொம்ப சந்தோஷமாக ஆகக்கூடாது, டெப்ரெஷனும் ஆகக்கூடாது, பயப்படவும் கூடாது. இதெல்லாம் வந்துட்டு என்னது, உணர்ச்சி வயப்பட்டோம்னாவே தப்பு தப்பாக பண்ணுவோம், கோபம், உணர்ச்சி வசப்படுறதுனா என்னது பயங்கரமான மகிழ்ச்சி. டோனியை பாருங்களேன், டெண்டுல்கர்லாம் ஒன்றும் சாதிக்கலை இந்தியாவுக்காக, அவருக்கு ரன் சேர்த்திருக்காரு அவ்வளோதான், கேப்டனாக இருந்து தோற்று தான் போயிருக்கார் அவருக்கு மேக்ஸிமம். கங்குலி அதே மாதிரி தான், ஓவராக உணர்ச்சி வசப்படுவார். அதே டோனி, இவரோட ஸ்டைல் யார் இருக்குன்னா, முன்னாடி அசாருதீன் ஒருத்தர் இருப்பார், கடைசியில் ஒரு பால் இருக்கும், ஆறு ரன் அடிங்க அழட்டிக்கவே மாட்டார், அப்படியே நிற்பார், இப்படி பார்ப்பார், இப்படி பார்ப்பார். அசாருதீன் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஆனால் டோனி அளவு கூட பர்ஃபார்மன்ஸ் இல்லை, டோனி மாதிரி இந்தியாவில் யாருமே பர்ஃபார்ம் கிடையாது. ஆ, உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, ஆ அப்படியே நிற்பார். அதனால தான் கேப்டனாக இருந்து கூட போய் கடைசி ஓவரில் அடித்து ஜெயிப்பான், என்னென்னா அவனோட ஸ்டேபிள் மைண்ட். உனக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் ரசிகராக இருக்கலாம் ரசிகராக இல்லை அதெல்லாம் விட்டுருங்க, பாருங்கள். அதேமாதிரி ஸ்டீவாக் இருப்பான் இதில், நான் கிரிக்கெட் பார்த்து ரொம்ப நாளாச்சு, இப்போல்லாம் எவனையும் தெரியல எனக்கு, அப்போது அவனும் அதே மாதிரி இருப்பான், இருப்பான் அப்படியே நின்றுட்டே இருப்பான், எதுவுமே கண்டுக்க மாட்டான், அழுதிக்கவே மாட்டான், என்னென்னா அந்த இதுதான். அதுதான் ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது, எப்பயாவது ரொம்ப ஓவராக பாலை தூக்கி அடிச்சிருக்கானா சந்தோஷத்தில் டோனி, ரொம்ப கோமம் எவனையா திட்டியிருக்கானா, எதுவுமே பண்ண மாட்டான், அவன் தான் ஜெயிக்க முடியும். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, உணர்ச்சி வயப்படுறதே எது, மகிழ்ச்சி, கோபம், அப்புறம் என்னது சோர்வா, பயம், பயம் இதான் சாமியாருங்க சொல்லி கொடுப்பானுங்க, அது சொல்லி கொடுத்தவனே ஆக ஒவ்வொன்ட்டு சாமியார் பின்னாடி சுற்றிட்டுருப்பான். அப்புறம் வேறு என்ன இருக்குது, உணர்ச்சி வயப்படுறது இல்லை, பயம், இதெல்லாம் இருக்கவே கூடாது, இதெல்லாம் எல்லாமே யார் இருக்கிறோமோ முடிஞ்ச அளவுக்கு போராடி ஜெயிக்கலாம் நம்ம இந்த உலகத்தில், இது எல்லாத்துக்குமே தான். ரைட். அப்புறம் டைமுக்கு போயிருங்க, சாப்பிடாமல் போகாதீங்க தயவு செஞ்சு. பயாலஜி படிச்சிருக்கோம், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கோம், என்ன மேடம் சொல்லுங்கள், என்னங்க சொல்லுங்கள், சாப்பிடாமல் போகாதீங்க, மதியம் லஞ்சுக்கு சாப்பாடு வெளியில் போகலாமாம்மா, ஆமாம், அப்படிலாம் எதுக்கு போய் அலைஞ்சிட்டு இருக்கீங்க, அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துக்கங்க, அப்புறம் அங்கே கடைக்கு போனீங்கன்னா அங்கே கூட்டமாக இருக்கும், அங்கே லேட்டாகும், அங்கே டென்ஷன் ஆவீங்க, அதனால் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக போயிருங்க, தண்ணி, ஹால் டிக்கெட்டு, சரியா? ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ சரியில்லைன்னா ஒரு ஃபோட்டோ ஒட்டி கெஸ்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்க சொல்லியிருக்கேன், வாங்கிக்கோங்க. அப்புறம் வேறு என்ன வேணும், ஐடி கார்டு ஏதோ ஒன்று, என்னென்னது, ஆதார் கார்டு, லைசன்ஸு, வேறு என்ன இருக்குது, ஓட்டர் ஐடி ஏதோ ஒன்று, இது மூணில் கவர்மெண்ட் கொடுத்ததாக இருக்கணும் சார், காலேஜில் கொடுத்தாங்க சார், கவர்மெண்ட் காலேஜ்னா கூட ஏற்றுக்குவான், மற்ற ப்ரைவேட் காலேஜ்னால் ஏற்றுக்க மாட்டான், அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி ஒரு பிஸ்கட் பாக்கெட் வச்சுக்கோங்க,
பிஸ்கட்டு சாப்பிடக்கூடாதான், ஆனால் வச்சுக்கோங்க வேறு வழி இல்லை. காலையில் என்ன பண்ணுங்க, சாப்பிட்டுட்டு போங்க தயவு செஞ்சு. எல்லாம் லோக்கலில் தானே, யார் யார் எழுதுறீங்க உங்களுக்குங்க? 8 மணிக்கு கிளம்புனீங்கன்னா போதும் சாப்பிட்டுட்டு. நீங்கள் அவர் நீங்கள் இங்கே தானே, 8:30க்கு போனால் போதும். நீங்கள் அங்கே பக்கத்துலேயே தடிக்க விழுந்தா உங்களுக்கு. நீங்கள் வைசியாவா? எந்த அட்ரஸ் கொடுத்தீங்க? சேலம் அட்ரஸ் கொடுத்தீங்களா? சரி ரைட்டு, ஓகே. அப்போ சாப்பிட்டுட்டு ஜாலியாக போங்க, தூங்காமல் இருக்காதீங்க. நைட்டு தூக்கம் வரலாம், ஏதாவது படம் பாருங்க தூக்கம் வந்துடும். ஆ, படிக்காதீங்க, தமிழ் படித்தா தூக்கம் வந்துடுமா? ரைட்டு. அப்படின்னா புரிஞ்சு படிக்கலன்னு அர்த்தம் தமிழை. ஆ, புரியறதுக்கு எதுவும் இல்லையா? தமிழில் என்னவா? ஆமாம், அதெல்லாம் திரும்ப திரும்ப மூணு பேரையும் சொல்லிக்கணும் ஒரே டைமில். இப்போ அப்போ பட்ட பேர் இருக்கா பாரதியாருக்கு? பட்ட பேர் என்ன? ஆ, தேசிய கவி மகாகவி பாரதியார்னு சேர்த்து சொல்லிக்கிட்டீங்கன்னா அது, அதை பார்த்தோன்னே என்ன பட்ட பேர்னு வந்து பார்த்துருப்போம். அந்த சாளுக்கியர்கள் பார்த்தோமா? ஆ, கல்யாணி ஆண்ட கீழை சாளுக்கியர்கள், ஆ, மேலை சாளுக்கியர்களா? ஆ, அந்த மாதிரி அது சொன்னீங்கன்னா அப்படியே ஞாபகம் வந்துடும். அவங்களுடைய தலைநகரார்னா கல்யாணின்னு அதுலேயே வந்துருந்தார். அந்த மாதிரி அப்படி படிக்கணும். அதில் என்ன சார் புரிஞ்சு படிக்கிறேன்னு கேட்கலாம். அப்போ நீங்கள் கேட்கணும், இவன் என்ன, யாரை பற்றி தான் கவிதை எழுதியிருக்கான்? ராஜாவை பற்றி எழுதுனானா, இல்லை கடவுளை பற்றி எழுதுனானா, அல்லது சுதந்திர டைமில் இருந்தாக்கா சுதந்திரத்துக்காக எழுதுனானா, இல்லை பெண்ணடிமையை போக்குறதுக்காக எழுதுனானான்னு கேள்வி கேட்கணும். அதான் புரிஞ்சுக்கணும் அவனுடைய காலகட்டம். சரியா? இங்கிலீஷ்காரனுக்கு அப்புறம் வந்தாக்க அவன் சுதந்திர சம்மந்தமாக கூட எழுதியிருக்கலாம், அல்லது பெண்ணடிமை சம்மந்தமாக, அல்லது ஜாதி கொடுமையை பற்றி எழுதியிருக்கலாம். அதுதான் பாரதியாரும் இந்த மேடம்கிட்ட கூட நீ கேட்டனே இந்த பாடல் எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு, வரலாற்றை கூட லிங்க் பண்ணணும். அதுதான் புரிஞ்சு பிடிக்கும், அப்போ இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும். சரியா? கீழ்கணக்கு நூல்களோட காலகட்டம் இது, சங்க மருவிய காலம், சங்கம் முடிஞ்சதுக்கப்புறம் வர்றது. 10 பாட்டு 8 தொகை அவங்க தான் சங்ககால நூல்கள். அதை வரலாற்றோட கேள்வி கேட்டு கேட்டு லிங்க் பண்ணணும். அதில் அகநானூறு புறநானூறு, அதை ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நம்ம வாழ்க்கையை பற்றி. அதில் இருக்குது நிறையா. அகநானூறு எதை பற்றி பாடினது? வாழ்க்கை, அன்பு. அப்போ புறநானூறு வீட்டுக்குள்ள நடக்கிறத பற்றி, அது அகநானூறு. வெளியில் நடக்கிறது அவ்வளோதான். அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போய் பார்க்கணும். அதிலே அர்த்தம் இருக்குது பாருங்க, அகம். ஆ, அப்போ இது காதலை பற்றிலாம் இருக்கு அகநானூரில். ஆ, தலைவன் தலைவி இதெல்லாம் வரும். புறநானூரில் வீரம், சண்டை எங்கே ஜெயித்தான், அப்படி வெஞ்சான், ஆ, அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் புரிஞ்சு பிடிக்கிறது. நீங்கள் வாய்ச்சிட்டே போகிறீங்க, அதனால தான் போகிறீங்க. ஆ, படிச்சுட்டு போயிடணும், படிச்சுட்டு போயிடணும். அப்புறமேலாம் இது எந்த வருஷம் அகநானூறு? சங்ககால இலக்கியமா? எப்போ வருது சங்ககாலம்? கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு அது வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். இது சங்ககால நூல். அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான், அது ரிலேட்டட் இப்படி தான் கொடுப்பான். அதை புரிஞ்சிட்டு வந்தீங்கன்னா இது இது வராதரா இதாண்டா வரும் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். இப்படி தான் படிக்கணும் எல்லா சப்ஜெக்டையும். அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லா நம்ம தமிழில் பயாலஜி, ஜியாகிரஃபி, சைக்காலஜியை தவிர எல்லாமே இருக்கும், சயின்ஸ் எல்லாமே இருக்கும் தமிழில். அப்போ இதை எதை சொல்ல வரேன், அதோட லிங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் தான் புரிஞ்சு பிடிக்கிறது. சும்மா வாய்ச்சிட்டே போகக்கூடாது, சத்தத்தை எழுப்பக்கூடாது, அதுக்கு பேர் என்னது இல்லை, படிப்பு கிடையாது. அப்படி பண்ணுங்க, மறக்கவே மறக்காது. ஆ, அதனால் தூக்கலாம் வராது. அந்த பேர் கொஞ்சம் இதாக இருக்கும், அது திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க வந்துடும். அதேமாதிரி ஒருத்தன் பேரை நினைக்கிறப்ப இன்னொருத்த பேரை நினச்சிங்கனாக்கா இதுவும் இதுவும் கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கும், இதுவா அதுவான்னு சொல்லிட்டு. அப்போ பக்கத்தில் எழுதி வச்சு என்ன பண்ணணும், பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கு வித்தியாசம் சொல்லுங்க. ரெண்டு ஒரே காலத்தை சேர்ந்தவங்க தானே. இவர் மேலே உள்ள ஈர்ப்புனால தான் இவர் பாரதிதாசன் பேர் வச்சு. சரி ரைட்டு, வேற இவர் பாண்டிச்சேரியில், வெரி குட். இவருக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பாரு கட்டையபுரம். சரி, பாடல்கள் சொல்லுங்க. யாரு? பாரதியார். கண்ணன் பாட்டு. ஆ, அப்புறம் பாப்பா பாட்டு, கண்ணன் பாப்பா, அப்புறம் பாஞ்சாலி சபதம்,
புதிய ஆத்மஸ்தி ஆ அதெல்லாம் ஏதாவது பாட்டு இது பிளஸ் சுதந்திரம் இதெல்லாம் என்ன சொல்லியிருப்பாரு, எதை பத்தி பேசியிருப்பாரு, சுதந்திரத்தை பத்தி பேசியிருப்பாரு. அப்புறம் பெண் அடிமையை பத்தி பேசியிருப்பாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட்லலாம் வந்திருக்கும், அதான் வரலாறு படிக்கணும். அப்போ ஒரு இங்கிலீஷ்கார பெண்மணியை பார்க்க போவார் இவர், அங்கே ஐயர்னால விட்டுருவாங்க டெல்லியில், எங்கே உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு கேட்பாங்க. ஒய்ஃபா? ஆ, எங்கள் ஒய்ஃப்லாம் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்மா, டெல்லியிலலாம் கூப்பிட்டு வரோம், அவங்க வீட்டில் தான் இருக்கும். ஏன்னா அவர் யார், பிராமணர், இவங்களோட இதை தான் எல்லாத்தையும் பரப்பி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த பெண்மணி கேட்குது, முதல்ல உன் பொண்டாட்டிக்கு சுதந்திரம் வாங்குறது பாரியா, அதுக்கப்புறம் உன் நாட்டுக்கு வாங்கலாம் போயான்னு சொல்லிடுறோம். அப்போ தான் சிந்திக்கிறாரு, அப்புறம் தான் பெண் அடிமையை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் போய் அக்ரகாரத்தில் பொண்டாட்டி மேலே கை போட்டு கூப்பிட்டு போகிறதுலாம் எல்லாம் அடிச்சு துரத்துறானுங்க. ஆ, இப்படி படிக்கணும், அடிச்சு துரத்திடுவானுங்க. கடைசியில் அவரை தூக்குறதுக்கு ஒருத்தன் கூட இருக்க மாட்டான், நாலு பேர் அவனோட தொண்டர்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நாலு பேர் தூக்கி போனால் வேறு ஜாதிக்காரன், அவனும் நாலு பேர் தான் இருப்பாங்க பாரதியார் செத்தப்போ. பாரதிதாசன் என்ன சொல்கிறாரு, அவர் இவரை தழுவி வந்திருந்தாலும் கவிதை அவருக்கு பிடிச்சி வந்தார், ஆனால் இவர் எதை பற்றி பேசியிருப்பார், ஜாதி கொடுமை மெயினாக பேசியிருப்பார், பெண்ணடிமை ரெண்டை பற்றி பேசியிருப்பார். அப்போ சுதந்திரங்கிறது வேறு நாட்டுக்காரன் நம்ம நாட்டை பிடிச்சி வச்சுக்கிறது சுதந்திரம் இல்லை, அதுலேருந்து வாங்கிறது, நம்ம சமூகத்தில் முதல்ல சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறத இவர் எடுத்திருப்பார். புரியுதா? இதுதான் கம்பேரிசன். பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அது ரிலேட்டடாகவே போகும். இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள், அன்னைக்கு பாரதிதாசனுக்கு. இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள்? ஆ, கண்ணதாசனுக்கா? சரி, ரைட். ஏதாவது தாசன் ஒன்று கன்ஃபியூஷன் ஆகிட்டா? ஆ ஆ, புரியல. அப்படியா, கண்ணதா முத்தையாவா? ஏன் கண்ணதாசன் கண்ணன் மேலே இருந்த பற்றா? ஓ, அவர் வந்து தில்லாலங்கடி, அதனால் கண்ணன் கண்ணன் மேலே உள்ள பாசத்தில் கண்ணதாசன் எட்டிக்கிட்டார். கிருஷ்ணன், ஆமாம், அப்படி தான். கண்ணதாசன் வந்துட்டு கலைஞர், அவர் சின்ன வயசு பயங்கர ஃப்ரெண்டுங்க, திருட்ரையில் ஏறி வந்தோம்னு சொல்லுவார் கதையெல்லாம், அதுக்கெல்லாம் பதிலெலாம் கொடுத்துட்டார் கலைஞர். அப்போவே சொந்தமாக காரு வீடு வாங்கினவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி. இப்போலாம் நம்ம சினிமா நடிகர் பேரை போட்டோம்னா கை தட்டுறோம்ல வேணு, அது மாதிரி கதை திரைக்கதை வசனம் அப்படின்னு, வசனம் கலைஞர் கருணாநிதினு போட்டால் அவ்வளோ கை தட்டுவாங்களாம். ஆ, அந்த மாதிரி கலைஞர் இல்லைன்னா எம்ஜிஆர்லாம் கிடையாது, எம்ஜிஆரும் கிடையாது, சிவாஜியும் கிடையாது. ஆனால் சொல்லுவாங்க, அப்படியே உள்டாவை சொல்லுவானுங்க, எம்ஜிஆர்னால தான் கலைஞர் வந்தார்னு. ஆ, சுந்தரம், இதே நம்ம சேலத்தில் அந்த சுந்தரம் மாடர்ன் தேட்டர் இருக்குல்ல, யார் ராஜபாட்டு பொம்பளை வேஷத்தில் நடிக்கிறவங்க, அதெல்லாம் செட் ஆகல, மூஞ்செல்லாம் நட்டையாக இருக்குங்க, வேறு குழி இருக்குன்னு துரத்திட்டு வரோம். இவர் ராமச்சந்திரனை நடிக்க வச்சாக்கா நான் வசனம் எழுதுவேன், எழுத மாட்டேன் அப்படின்ட்டுவார். அப்புறம் தான் நடிக்க வச்சு, அப்போ தான் ஹிட் ஆகுறார். அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு படம்லாம் நடிச்சிருப்பார். அப்புறம் நிறைய விஷயம்லாம் இருக்குது, ரைட், அதை விட்டுருங்க, பேசிக்குவோம். அப்படி அந்த கண்ணதாசன் வந்து என்ன பண்ணுறான், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. நான், ஏ நண்பா, வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு வேணாம் ஒன்று, ஆனால் நல்ல பேர் மட்டும் வாங்கிட்டு வரேன். என்ன வாங்கிட்டு வரட்டுன்னு கேட்டாராம்மா, நல்ல பேர் மட்டும் வாங்கிட்டு வாடா அப்படின்னாராம்மா. யார்? கலைஞர் வந்து கண்ணதாசன் கிட்ட. புரியுதானு? அந்த அளவுக்கு ஒழுக்க கேடானவர் யாரு? கண்ணதாசன். ஆமாம், அதனால தான் கண்ணதாசன் பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கண்ணன் யார்? ஒழுக்க கேடானவன் தான். இப்போ பொம்பளைங்க துணியெல்லாம் திருடி வச்சுக்குவார், நெய்யை போய் திருடுவார், அவன் தானே. அப்போ கோபியர் கூட்டம் வேற, அதனால அந்த பேர் வச்சுக்கிட்டார். உண்மை, அதை போய் பாருங்கள், கண்ணனோட கிருஷ்ணனோட லீலைகள்லாம் எடுத்து பாருங்கள், தெரியும். ஆ, சரி, ரைட். அப்படி இப்படி புரிஞ்சு படிக்கணும், படிச்சிங்கன்னா சரியா, ரைட், ஓகே, ஆல் தி பெஸ்ட். படிக்காதீங்க, எதையும் கண்டது கிடையாது, ஜாலியாக ஏதாவது வேறு வேலை பாருங்கள். சும்மா இருந்தீங்கன்னா யோசிச்சிட்டே இருக்கும், சும்மா இருந்தீங்கன்னா தூங்கிடணும், இல்லை என்ன பண்ணுங்க, ஆனால் மனசாக இருக்கலையா, மனசு மனசு அது குரங்கு மாதிரி, அது பாட்டில் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் கண்டது கிடையாது, அதனால் படிக்கானுங்களா? சரி சரி, அதனால் என்ன பண்ணுங்கள், ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சது டிவி பாருங்கள், பாட்டு கேளுங்க, அது மாதிரி பண்ணுங்கள். இல்லை படிக்கிறதா சார் பிடிச்சிங்கன்னா ஏதோ ஒன்று படிங்க, போட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க, நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிங்க, அழகாக போய் எக்ஸாம் எழுதுங்க, டைமுக்கு போங்க, ரெண்டு பேனை எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்னாலாம் செக்லிஸ்ட் எழுதி வச்சுட்டு காலையில் எல்லாம் எடுத்து வச்சுட்டிங்கனாலும் பார்த்துட்டு போங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. ஆ, ஹால் டிக்கெட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு காப்பி போதும், ரெண்டுனாவே கட்டாயம் ஒன்று தொலைக்க போகிறோன்னு அர்த்தம், அதனால் ரெண்டுலாம் எடுத்து வச்சு, கேர்லெஸ்ஸாக இருப்போம். எப்பயுமே ஒன்று இருந்தால் பொறுப்பாக பார்த்துக்குவோம், ரெண்டுலாம் வச்சிங்கன்னா கேர்லெஸ்ஸாக தான் இருப்போம், சரியா?
நான் எடுத்து வச்சுட்டு ஜாலியாக பண்ணும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமானது என்னது? ஸ்டேபிள் மைண்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி இதுதான் எனக்கு உயிர் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ஃபெயில் தான் ஆவீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பழமொழியை ஃபாலோ பண்ணுங்க. ஜாலியாக ரைட் ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க பார்ப்போம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க இல்லையா? ரைட் ஓகே, ஆல் தி பெஸ்ட். போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு அப்புறமேலாம். காலையில் என்னது தமிழா? சரி, அது எழுது. யாரை பண்ண உடனே எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிவிடுங்க. யார் அனுப்புறீங்க? அனுப்பிவிடுங்க.